வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னையிலிருந்து ஃபோட்டோகாரன் தாஸ். உங்களுக்கு இன்றைக்கி ட்ரான்சாக்ஷனில் என்ன மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் அதை வந்து நீங்கள் பேராமீட்டர் வச்சு ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபைனல் கட் ப்ரோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ட்ரான்சாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் உடைய விண்டோ இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எல்லாமே பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட ட்ரான்சாக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சர்ச் பட்டனில் கொடுத்து நீங்கள் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காட்டும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு இந்த கிராஸ் டிசால்வ் அப்படின்றது தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் டிஃபால்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டிஃபால்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த டிஃபால்ட்டாக எதுக்காக மாற்றிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு கமாண்ட் டி ஷார்ட்கட்டு ட்ரான்சாக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு கமாண்ட் டி அப்படின்னு கொடுத்தா டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணிங்களோ அந்த ட்ரான்சாக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது கிராஸ் டிசால்வ் தான் இருக்குது. இப்போது இந்த 3D ரெக்டாங்கிள் அப்படின்றத நான் டிஃபால்ட்டாக மாற்றிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த கிளிப்பை நான் செலக்ட் பண்ணுறேன், கமாண்டு டி அப்படின்னு போட்டேன்னா ஸோ அந்த 3D ரெக்டாங்கிளுக்கு தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நான் போய்ட்டு நான் மறுபடியும் ஸோ கிராஸ் டிசால்வ் அப்படின்றத நான் மாற்றிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா முதல்ல வந்து நிற்கிறது. ஓகேங்களா? அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு கிளிப்போடைய எண்டில் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே போயிட்டு நான் எந்த ட்ரான்சாக்ஷன் வேணுமோ அந்த ட்ரான்சாக்ஷனை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னாலும் அப்ளை ஆகிடும். இல்லைனாலும் அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரான்சாக்ஷனுடைய நீங்கள் டைமை சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைனில் உங்களுக்கு டைம் கோட் காட்டும். ஸோ இங்கே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் 1 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், கொடுத்துட்டு நியூமரிக்கல் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸ்பெண்ட் ஆகும். மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு எனக்கு 10 ஃப்ரேம் தான் ஆகும் அப்படின்னா 10 ஃப்ரேம் மாறிக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ மல்டி கிளிப்பு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கமாண்ட் டி கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் ட்ரான்சாக்ஷன் அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ட்ரான்சாக்ஷன் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு 2 செகண்டு அப்ளை ஆகும். செக் பண்ணி பாருங்கள், 2 செகண்ட். ஸோ இந்த மல்டி ட்ரான்சாக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு டைமை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் கமாண்டு கொடுத்து எல்லா ட்ரான்சாக்ஷனும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து நீங்கள் எனக்கு 10 ஃப்ரேம் தான் வரணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எல்லாமே டைமிங் மாறிடும். ஸோ இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் அங்கங்கே மாற்றணுமானா வேணாம், ஃபிக்ஸடாக நீங்கள் ஒரு டைம் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு ஃபைனல் கட் ப்ரோ ப்ரெஃபரன்ஸில் போங்க, அதில் எடிட்டிங்கில் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரான்சாக்ஷனுடைய டியூரேஷன் நான் ஏற்கனவே 2 செகண்டு நான் செலக்ட் பண்ணுறதுனால 2 செகண்டு பண்ணியிருக்கு. இங்கே நான் போய்ட்டு மைனஸ் பண்ணி 1 செகண்டுன்னு மாற்றிடுறேன். மாற்றிட்டு இந்த ட்ரான்சாக்ஷனை டெலிட் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு கமாண்ட் டி கொடுக்குறேன், கொடுத்ததும் இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ 1 செகண்டு தான் இப்போ அப்ளையாக இருக்குது. ஸோ இதுமாதிரி நீங்கள் ட்ரான்சாக்ஷனை டிஃபால்ட் டைமுக்கு எல்லாத்துக்கும் மாற்றணுன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் போய் மாற்றிட்டிங்கன்னா அப்ளை பண்ணும்போது ரெகுலராக நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் என்ன செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த டைமுக்கு தான் உட்காரும். இதுக்கு பிறகு நீங்கள் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு கிளிப்புக்கு நான் ஒரு ட்ரான்சாக்ஷன் போடுறேன். இப்போ பிளர்ன்ற ட்ரான்சாக்ஷனில் ரேடியர் பிளர்ரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்பெக்டர் விண்டோவில் உங்களுக்கு பேராமீட்டர் இருக்கும். பேராமீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். சிலது இருக்கும், சிலதுக்கு இருக்காது. ஸோ இருக்கிறதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த பிளர் வந்து இந்த கார்னர்லேருந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய் இதை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக வியூவரில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுத்து எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்க விதவிதமாக நீங்கள் பேராமீட்டர் வச்சு மாற்றிக்கலாம். அதுக்கு பிறகு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ சைடில் இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு, ட்ரான்சாக்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு டோர் திறக்கிறாரு. ஸோ டோர் திறக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகுது. எனக்கு இவர் எட்டி பார்க்குறாரு பாருங்கள், அந்த இடத்துலேருந்து எனக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் டூலில் போய்ட்டு ட்ரிம் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரான்சிஷனில் போய்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் நடக்கும். இப்போ பாருங்கள், அவர் எங்கே என்ட்ரு ஆகிறாரோ ஸோ அங்கே வருது நமக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரான்சாக்ஷன் மாற்றணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணுமோ அங்கே இப்படி கட் பண்ணிப்போம், இதை இப்படி கட் பண்ணிப்போம், இந்த மாதிரி ரிப்பல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் அந்த மாதிரிலாம் வேண்டாம். உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் எங்கே நடக்கணும், லொக்கேஷனை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது நீங்கள் ட்ரிம் டூவில் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷனுடைய லொக்கேஷனே மாற்றலாம். இதோடைய எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள், அங்கே தான் ஆகணும் அப்படின்னு நினச்சா மாற்றிக்கலாம். ஸோ செகண்ட் கிளிப்பில் வெளியே வரும்போது தான் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் லொக்கேஷனை மாற்றிக்கலாம். இது ஒரு ஹிடன் ஃபியூச்சர். இது மாதிரி வச்சு நீங்கள் நிறைய உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக ஃபைனல் கட் ப்ரோ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.